வெல்கம் டு ஹெல்த் பாஸ்கெட் வழங்கும் ஹெல்த்தி ஃபுட். இந்த ஹெல்த் பாஸ்கெட்னு சொல்லும்போது நிறைய ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்து வந்துட்டுருக்காங்க. அதாவது நம்ம சூப் வெரைட்டி பார்த்தோம், முடக்கத்தான் சூப்பு, அதே மாதிரி தூதுவளை சூப்பு, வாழைத்தட சூப்புன்னு, அதே மாதிரி உளுந்தக்களி, வெந்தயக்களின்னு எடுத்து வந்திருக்காங்க. தோசையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை மிக்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அதே மாதிரி சுக்குமல்லி காஃபின்னு எடுத்து வந்திருக்காங்க. சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சப்பாத்தின்னு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு உடம்புக்கு என்னெல்லாம் ஆரோக்கியம், என்னெல்லாம் மருத்துவ குணம் தேவையோ அதுக்குண்டான பொருள்களை அதில் இன்ட்ரியூஸ் பண்ணி அவங்க எடுத்து வந்திருக்காங்க. நம்ம இன்றைக்கி செய்யப்பட்டு பார்த்திங்கன்னா உளுத்தங்களி. கருப்பு உளுத்தங்களி எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் கிராமத்துலேயும் சரி, அதே மாதிரி நாங்கள் இருந்த இடத்துலையும் சரி, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது இந்த கருப்பு உளுந்த வறுத்து பொடி பண்ணி இடித்து அதில் வந்து கருப்பட்டி போட்டு நல்லா நெய் தெளித்து ஒரு உருண்டை பிடிப்பாங்க. அது இடுப்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வரும்பொழுது அந்த இடுப்புக்கு ரொம்ப வலியாக்கலாக்கு, இடுப்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கருப்புளுந்துகளி, கருப்புளுந்து வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். இன்னமும் வந்து நிறைய ஹாஸ்டல்ஸில் கிராமத்தில் வந்து இதை கொடுத்துட்ருக்காங்க கருப்புளுந்து. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பாடிஸ் த இன்க்ரீடியன்ஸ் வெரி குட் ஒன்று. இது கூட பார்த்தா அந்த யூனிக் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். இந்த கருப்பு உளுந்தில் நம்ம ஆட் பண்ணுறது, களிக்கு வந்து ஆட் பண்ணுறது ஒரு யூனிக் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது மிளகு, சீரகம், அரிசி, அதே மாதிரி வெல்லம் போட்டு இந்த களியை செய்கிறோம். இந்த களி சாப்பிடும்போது பெஸ்ட் பார்ட்னா ஒரு ட்ரிக் அப்படி இருக்கும் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு பார்த்து அதை மிக்ஸ் பண்ணும்போது அதுக்குண்டான சரியான ஃப்ளேவர், இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் ஒன்று மிக்ஸ் இல்லைனா ஸ்வீட், ஆக்சுவலாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உளுந்தங்களியை, கருப்பு உளுந்தக்களியை மேடம் சுதா பண்ண போகிறாங்க. நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து 150 ml வாட்டர். ரெண்டு ஸ்பூன் நம்ம நாலு போடலாமா? ரெண்டு டீஸ்பூன் பார்த்திங்களா நம்ம எடுக்க போகிறது. நாலு டீஸ்பூன் உளுந்தங்களை அதாவது கருப்பு உளுந்தங்களி மாவு எடுத்துக்க போகிறோம். ஓகே, நம்மளை இது கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஆமாம் சார், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் சார். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா வெளியே வைக்கணும். வெளியே வைக்கலாம் சார். அந்த ஜிப்லாக் வச்சுக்கணும். எவ்வளோ நாள் வைக்கலாங்க? 6 months வரைக்கும் இருக்கும். மினிமம் 6 months நீங்கள் கிடாமல் போகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வித்தவுட் பிரச்சனை வெட்டி வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். சூப்பர். ஓகே, நாலு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஆமாம் சார். சூப்பர், வெரி குட். இந்த ரெடிமேட் பவுடர், அதாவது உளுத்தங்களி பவுடர், கருப்பு உளுத்தங்களி பவுடர் ரெடிமேடாக இருக்குது. அதில் வந்து வெள்ளெல்லாம் கலந்துருக்கு, மிளகு சீரகெல்லாம் கலந்துருக்குன்னு சொன்னால். ஸோ இதை யூனிக் இன்க்ரீடியன்ஸ் வரும், கொஞ்சம் அரிசியமாகவும் அதில் கலந்துருக்கு. இப்போ இதை அப்படியே டைரெக்டாக வந்து கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுவாங்க. இந்த உளுந்தங்களின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் கிராமத்து பக்கம் பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த உளுந்தை வச்சு தான், அந்த கருப்பு உளுந்தை வச்சு தான் கொடுப்பாங்களே. ஏன் அப்படின்னா அந்த எலும்பு ஸ்ட்ரென்த்து மாத்திரம் வந்து பெல்விஸ் எலும்புக்கு அருமையான ஒரு ஸ்ட்ரென்த்தாக கொடுக்குது. பெல்விஸ் எலும்புக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. அதனாலே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னமும் கிராமத்து பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அது வந்து உடம்புக்கு நல்லது, ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. ஸ்நாக்காக சாப்பிட்றது, அதாவது ஒரு ஸ்வீட் வேணும்னா அழகாக சாப்பிட்றதுக்கு இது அருமையான ஒரு டிஷ்ஷு. நெய் விட்டுக்கலாம் அப்படிலாம், நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ஒன்று அதை டேஸ்ட் இருக்குது. ஏன்னெல்லாம் தெரிஞ்சு எனக்கு அந்த உளுந்தக்களியில் உருண்டை பிடிச்சி அதில் நல்லெண்ணெய் விடுவாங்க. நல்லெண்ணெய் விட்டு அதை வச்சு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட், அந்த கருப்பட்டி டேஸ்ட் இல்லைனா வெள்ளம் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த உளுந்தக்களியில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமான மருத்துவ குணம் அதிக கொண்ட ஒரு பொருள் அப்படி அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து களி. இதே மாதிரி இங்கே வெந்தய களி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெந்தயமும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமாக இப்போலாம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெந்தயத்தை ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சா காலையில் என்ன பண்ணாங்க, தண்ணி குடிச்சிட்டாங்க. அந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோலில் வருன்றது ஆணைத்தரமான உண்மை. ஸோ அதனால் வெந்தய களியும் மருத்துவ குணம் இருக்குது, அதே மாதிரி கருப்பு உளுந்து களியும் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இவங்க இந்த ஹெல்த் பேஸ்கெட்டில் ரெண்டு களியை வச்சுருக்காங்க, உளுத்தங்களை வச்சுருக்காங்க, வெந்தயங்களையும் வச்சுருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த உளுத்தங்களி ரெடி ஆகிட்டுருக்கு. திக்னஸ் வரணும், பாத்திரத்தில் அடிப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த களியில் நம்ம ஆல்ரெடி சக்கரை போட்டுறதால வாய்ப்பு இருக்காது, அது வெள்ளை போட்டுருக்கிறதால நம்ம கிண்டிகிட்டே வந்தோம்னா அடிப்பிடிக்காது. சாதாரணமாக இந்த மாதிரி பொருளாக நம்ம கிண்டும்போது சிம்மில் வச்சு கிண்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படிலாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கட்டடுப்பு கொஞ்சம் இழுத்துருவாங்க, அதில் வந்து பாயா செய்வாங்க, ராத்திரியே உட்காந்துருவாங்க பாயா செய்கிறதுக்கு. மறுநாள் காலையில் அந்த பாயா எடுப்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்லோவாக குக் பண்ணுவாங்க. ஸோ இது திக்னஸ் வரணும் இல்லைங்களா? இப்போ நெய் விடக்கூடாதா? இல்லை சார், நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் நெய் விடுவோம். நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்?
ட்ரை ஜிஞ்சர் சுக்கு, வெரி குட். ஓகே, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கருப்பு உளுந்து, மிளகு இருக்கு, கொஞ்சம் சீரகம், பச்சரிசி, கருப்பட்டி, கருப்பட்டி வெல்லம், நாட்டு சர்க்கரை, அச்சி வெல்லம், எது நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா கருப்பட்டி இஸ் வெரி குட். ஆக்சுவலாக அந்த கருப்பட்டியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, ஸோ அது கருப்பட்டி தான் அதில் போட்டிருக்காங்க. டேஸ்ட் வந்து இதில் செம்மையாக சாலிடாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ இப்போவே வந்து அதை பார்க்கும்போது எச்சே ஊறுது ஆக்சுவலாக. வாவ், இது ஒரு களி மாதிரி வரணும் இல்லையா மக்களை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த களி நல்லா குக் ஆகிட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே இப்போ சுருண்டு சுருண்டு வருது. ஒட்ட கையில் தொட்டால் ஒட்டாத பதம், இதுதான் பதம். இதில் பொருளமைப்போ நான் பண்ணுறேன், ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுறதில்ல, அது இன்னும் வழுக்கிட்டு போயிடும், சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க நெய் அப்படிலாம் நல்லெண்ணெய் விடலான்னு சொன்னேன், அதை நெய் போட்டோடனே அப்படியே என்ன மாதிரி மினு மினுப்பு ஆயிடுச்சு பாருங்க. அது சூப்பர், ஒரு அருமையான கருப்பு உளுந்தங்களி சுதா கலகலா செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி செய்யுங்க, இது மாதிரி ஹெல்த்தியாக செய்யுங்க. அதாவது கருப்பு உளுந்தங்களி மாத்திரம் இல்லை, இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெந்தயக்களி, இதே மெத்தடு, இதே டெக்ஸ்சரு, டேஸ்ட்டு, வெந்தயத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, கருப்பு உளுந்தங்களி ஒரு டேஸ்ட்டு, ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் சேம் திங். ஸோ எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கலகலாக இருக்கின்றது ஆணைத்தரமான ஒரு உண்மை. கருப்பு உளுந்தங்களி ஹெல்த் பேஸ்கெட் நீங்கள் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக நீ உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. பாட்டியோட கைப்பக்குவம் 10 நிமிஷத்தில், அதுக்கு ஹெல்த் பேஸ்கெட்.